வணக்கம். இந்த உலகம் பல சுவாரஸ்யமான உண்மைகளை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுல சில உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கட்டில் நாலு ராஜா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த நாலு ராஜாவும் வரலாற்றில் புகழ்பெற்ற நாலு ராஜாவை குறிக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேரில் இருக்கிறது கிங் டேவிட், கிளாப்பில் இருக்கிறது அலெக்சாண்டர் தி கிரேட், ஹார்ட்டில் இருக்கிறது சார்லி மெக்னோ, டைமண்டில் இருக்கிறது ஜூலியஸ் சீசர். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தும்மல் வந்துட்டு ஒரு இயற்கையான விஷயம். அப்படி நம்ம தும்மும்போது சில மில்லி செகண்ட் வந்துட்டு நம்ம இதையை வந்துட்டு துடிக்கிறத நிறுத்துதான். அதனால தான் எல்லாருமே நம்ம தும்மும்போது காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டத்தோட பேரும் எந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எழுத்துல தான் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஆசியா, ஆப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லாமே ஏல ஸ்டார்ட் ஆகி ஏல முடியுது. யூரோப் ஈல ஸ்டார்ட் ஆகி ஈல முடியுது. நாலாவது உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குதிரை மீது ஒரு நபர் அமர்ந்திருக்கிற மாதிரி சில நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும். இப்போ வந்துட்டு சில மேலே உட்காந்துருக்கிற நபரோட கால் வந்துட்டு தரையில் படாமல் காற்றிலேயே இருந்துச்சுன்னா அந்த நபர் வந்துட்டு போரில் இறந்துருக்காருன்னு அர்த்தமா. அதே மாதிரி குதிரையோட முன்னங்கால்கள் தூக்கி இருந்துச்சுன்னா அந்த நபர் வந்துட்டு போரில் ஏற்பட்ட காயத்தினால இறந்துருக்காரு. குதிரையோட எந்த கால்களுமே தூக்காமல் அவர் வந்துட்டு ஒரு நார்மலான இமேஜாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அவர் இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து துருவ கரடிகளுக்கும் வந்துட்டு இடது கைப்பழக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாம்பூச்சி தன்னோட சுவையை வந்துட்டு கால்கள்னால தான் உணருமா. மின்சார நாற்காலி வந்துட்டு ஒரு பல் மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தும்மல் அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம். நம்ம வந்துட்டு ரொம்ப கடினமாக தும்முனோம்னா விலா இரும்பு முறிவு கூட ஏற்படுமா. நம்ம தும்மலை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி செஞ்சோன்னா நம்ம தலையிலேயோ இல்லை கழுத்துலேயோ இருக்கிற ரத்த நாளத்தில் முறிவு ஏற்பட்டு நம்ம இறக்க கூட நேரிடலாமா. அதனால வந்துட்டு தும்மலை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ்ன்றது 40 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு சரிசமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடலில் ரொம்ப வலுவான தசை பகுதி எதுன்னு பார்த்தா நாக்கு தான். கொக்கோ கோலாவோட உண்மையான நிறம் வந்துட்டு பச்சை. குளிர்ந்த நீரை காட்டிலும் வெப்ப நீர் வந்துட்டு சீக்கிரமாக பனிக்கட்டியாக மாறிடும் சொல்லிடுறாங்க. மோனலிசாவிற்கு வந்துட்டு புருவமே கிடையாதான். த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படின்ற ஆங்கில வார்த்தையில் ஆங்கிலத்தில் இருக்கிற 26 எழுத்துக்களுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு.